ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் வீக்கெண்ட் எபிசோட்லேருந்து நம்ம எவிக்டான நம்மளோட இலங்கை குயின் ஆனால் ஜனனி இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ரசிகரோட அன்பு மழையில் மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற சில பல நியூஸ்களை வந்து சோசியல் மீடியாவில் கசிஞ்சிட்ருக்கு. அதை பற்றியான மொத்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க ஃபஸ்ட் எங்கூட ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஜனனி வந்து எவிக்ட் ஆன உடனே வந்து பிபியோட செட்டுக்கு முன்னாடி நம்மளோட மொத்த ஃபேன்ஸ்களும் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அன்பு மழையில் ஜனனியால் சுத்தமாக சமாளிக்கவே முடியலையாம். ஃபேன்ஸோட செல்ஃபீஸ், ஃபேன்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஃபேன்ஸ் கூட கொஞ்சமாக மீட் பண்ணிட்டு தான் வந்து ஜனனி வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி வந்து ஃபேன்ஸ் கிட்டலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி, நான் இவ்வளோ அன்பு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக தான் இருந்தேன். எங்கே இருந்தேன்னா இலங்கையில் இருந்தேன், ஒரு டிவி சேனல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே இருக்க லவ் அண்ட் சப்போஸ் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு கண்ட்ரியிலிருந்து எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குதுன்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஜனனி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆடியன்ஸ்லாம் வந்து ஜனனிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து வெளியே வரக்கூடாது, ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் நீங்கள், கங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அமுதவாணன் கூட சேர்ந்து ஃபேவரிசமாக இருந்தது தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக முடிஞ்சது, மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன், நீங்கள் வெளியே வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஜனனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் பவுன்சர்ஸோட ஹெல்ப்லாம் வச்சு தான் கொஞ்சம் ஜனனியை கொஞ்சம் தள்ளு முள்ளி நெருக்கேட்டி தான் நம்மளோட காரில் ஏற்றி ஜனனி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி இப்போ வந்து இலங்கைக்கு போகிறாங்களா இல்லைனா வந்து சென்னையிலே எங்கே ஸ்டே பண்ண போகிறாங்களா அப்படின்ற விஷயம்லாம் வந்து ரொம்பவே குழப்பத்தில் ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட நிவாசினிக்கு அப்புறம் இவங்க தான் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, வேறு கண்ட்ரியிலேருந்து. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து உடனே அவங்க கண்ட்ரிக்கு போயிடுவாங்களா இல்லை சென்னையில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஜனனியோட இவ்வளோ பாசத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக சீக்ரெட் ரூம்னு ஒரு பேச்சு அடிப்பட்டதுன்னா ஜனனி வந்து கண்டிப்பாக சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் என்கிட்ட என்னை இவ்வளோ மதிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நான் விளையாண்டு கேம் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வாட்டி போகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் ஏன் அதை மறுக்க போகிறேன், கண்டிப்பாக போவேன் அப்படின்ற மாதிரி தான் ஜனனி சொல்லியிருக்காங்க. அப்போ சீக்ரெட் ரூம் அப்படின்னு ஒன்று இருந்தாலோ இல்லை வைல்ட் கார்டு அப்படின்னு ஒன்று இருந்தாலோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ஜனனியோ இல்லை நம்ம மற்ற கண்டஸ்டன்ஸோ பார்க்க முடியும். ஆனால் ஜனனிக்கு லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். சொன்ன மாதிரி நம்மளோட அமுதவாளன் அங்கங்கே நம்மளை ஜனனியை போட்டு பிசுக்கினதும் அங்கங்கே வந்து ஜனனி வந்து அவன் ஃபேவரிசம் பண்ணதும் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் ரொம்பவே ட்ராபேக் விழுந்துச்சு. ஆனால் வந்து ஆனால் விளையாடுறது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக விளையாடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு எவிக்ட் ஆகிறதுக்கு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்குலாம் அவங்க வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. முதல்ல தான் கொஞ்சம் சரியில்லை, அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே வந்து சபியாக வெளியே வந்தோடனே பசங்களாம் வாங்கிட்டாங்க, ஐயோ என்னப்பா இது, உங்களை டிவியில் பார்த்துட்டு அழகாக இருந்தீங்க, நேரில் இன்னும் அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் ரூம் டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, அதை ஜனனி வருவாங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா கண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா கைஸ், பாபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.